ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ ஒரு அன்பாக்சிங் வீடியோ. என்ன அன்பாக்சிங் பார்த்தீங்களா, இந்த அன்பாக்சிங் தான். இது கூடவே இன்னும் நாலு அன்பாக்சிங் இருக்கும், நாலு பெரிய குழந்தைங்க இருக்கும். வாங்க பிடிக்க ட்ரை பண்ணலாம். பார்த்தீங்களா, கால் கயிறு கட்டுறதுக்கு பயப்படாமல் இருக்கலாம், கொஞ்சம் கஷ்டம் பார்த்து பிடிக்கணும். திடீர்னு செவலுக்கு இதில் நிறைய அடிப்படலாம். பார்க்குறீங்க, பார்க்கவே செம குயூக்கிட்ட அழகாக இருக்குது. பார்க்குறீங்க, ரொம்ப ஷார்ப்பாக, எல்லாமே ஷார்ப்பாக தான் இருக்குது. பார்த்தீங்களா, அந்த கொண்டையில் இருக்கலாக்கு ஊசி ஊசியாக இருக்கும் உண்மையிலே நல்லா. பார்த்தீங்களா, இதை நாங்கள் சந்தையில் வாங்கலாம், ஒரு ஆள்கிட்ட வாங்கினோம், அவங்க உங்கள் வீட்டில் வளர்க்காங்க, அவங்ககிட்ட தான் வாங்கணும். பார்த்தீங்களா, நீங்கள் அப்போ வந்து வாங்கணும். பார்க்க சும்மா இருக்கலாம், வேறு அளவில் இருக்குது. நம்ம அடுத்த கோழி பார்க்கலாம். அடுத்து நம்ம நாட்டுக்கோழி வந்திருக்கோம். இது வாங்கி அஞ்சு நாள் இருக்கு. கயர்லாம் ஊற்று கட்டி போட்டு ஃப்ரீயாக அப்போ பாட்டு படுத்து மேஞ்சு ட்ரையில் இருக்குங்க. அந்த இருக்குது பார்த்தீங்களா, சேவல் இருக்கு. சேவல் நம்ம பழைய சேவல் தான் பார்த்தீங்களா. எல்லாம் வேலை பார்த்து எல்லா கோழியும் பயப்படுது. அதான் அவருக்கு பார்த்தீங்களா, கூடவே நம்ம இந்த கோழி பிடிச்சிட்டோம். பார்த்தீங்களா, அந்த கோழியை பார்க்கவே செம அழகாக இருக்குது. நம்ம போக ட்ரை பண்ணது சரி விட்டுடலாம். மொத்தம் நாலு கோழி எங்கே இருக்குங்க? சாரி, இப்போ நாள் தெளிவாக காமிக்க முடியல. ஐயோ, சேவலையும் பிடிக்க முடியலையே. பார்த்தீங்களா, மொத்தம் நம்மகிட்ட நிறையா கோழி இப்போ வளர்ச்சிருக்கோம். முதல்ல நம்ம அஞ்சு கோழி வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் தான் நம்ம சந்தையில் போய் நாலு நாட்டுக்கோழி வாங்கணும். அதுக்கடுத்து இன்றைக்கி ஒரு சேவல் வாங்கியிருக்கோம். நாட்டுக்கோழி அன்றைக்கி அன்பாக்சிங் போட்டிருப்பேங்க ஐஸ். நான் சேவை வாங்கின அப்புறம் மொத்தமாக போட்டலாம்னு நினச்சேன். பார்த்தீங்களா, செம்மையாக இருக்குது. நம்ம பழைய கோழி இப்படி இப்படி தூங்குதாங்க. பிடிக்க போகலாமா? என்னங்கிட்ட எல்லா கோழியும் பிடிக்கவே போகல. மிஸ் கிட்டே போனாலும் எல்லா கோழியும் பயந்துடும். இந்த கோழி நான் பிடிச்சிருவேன், நான் வேணாம் பிடிக்கல. பார்த்தீங்களா, நம்ம கலர் சிக்ஸையும் பார்க்கலாம். கலர் சிக்ஸ் பார்த்திங்கன்னா அஞ்சு கலர் சிக்ஸ் வாங்கினா ஒரு கலர் சிக்ஸ் இறந்துட்டு. அது என்னான்னு பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு. திடீர்னு என்னென்னு தெரில, நல்லா அப்படி நல்லா வருமா தூங்கிக்கிட்டே இருந்துச்சா. அதனால் விட்டுற கட்டப்பட்டில் உள்ள உட்காந்து இறந்துட்டு, அந்த கோழி இறந்ததுக்கப்புறம் தான் வெளியே போகிறோமா ஆகிட்டு. இப்போ நாலு கோழியில் இருக்கணும், நாலு கலர் சிக்ஸ் இருக்கும். அதான் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வீடியோ பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க டெல்லியே கட்டுச்சுன்னா ஆளில் போட்டுருங்க. பாய் பாய்.